சென்னையிலலாம் என்ன பெருசாக ஃபுட் ஸ்பாட்ஸ் இருந்துற போதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 4 ஸ்பாட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு எம்சிசி காலேஜ் கிட்டக்கே இருக்குது, ஜீசான்ற குட்டி டெசர்ட் ஷாப் தான். அண்ணாநகர் வரலாம் இனி டெசர்ட் சாப்பிட போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்கேவே திராமிசு, கொரியன் பன், ரோஸ் மில்க் ட்ரெஸ்லேச்சஸ், ட்ரிபிள் சாக்லேட் கேக், சீஸ் கேக்ஸ்னு இல்லாத டிஷ்ஷஸே இல்லை. இவங்களோட மேக்ஸிமம் ப்ரைஸே 180 ரூபீஸ் தான். அண்ட் இவங்க ஆயில் கலக்காமல் நம்ம கண்ணு முன்னாடியே ஹோல் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணி தரதுனால சாக்லேட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ஊற்றி கொடுக்குற ட்ரிபிள் சாக்லேட், அப்புறம் செம்ம சீஸி அண்ட் ஸ்பைஸியாக இருக்க கொரியன் பன்ஸ், அண்ட் ப்ளூபெரி சீஸ் கேக் தான். சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆப்போசிட்லேயே இருக்க இந்த ஹை ஜாயின் தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்கர் சென்னையில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். அங்கே பர்கர்ஸ் மட்டும் இல்லாமல் விங்ஸ்லேயே 5+ வெரைட்டிஸும் இருக்குது. செம்ம ஸ்பைஸியான பேட்டிஸோட சாஃப்டான பன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அதுலேயுமே பீஃப் பர்கரில் ஓவர் நைட் மேரினேட் ஆன பீஃபை நல்லா சாஃப்டாக குக் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பர்கர்ஸே பிடிக்காதனாலும் மஸ்ட் ட்ரை, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இல்லப்பா ஏதாச்சும் போற போக்கில் சாப்பிட்டு போற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கேட்டா, எம்சிசி ஃப்ரண்ட் கேட் முன்னாடி டின்னருக்கு மட்டும் ஒரு தாத்தா பாட்டி இந்த குட்டி புஷ்காட் வச்சிருப்பாங்க. இதுல சிம்பிளா தோசை, இட்லி, முட்டை தோசை, சிக்கன் ஃப்ரை தான் இருக்கும். அங்க தங்கியிருக்க பேச்சுலர்ஸ்க்கு டெய்லியும் மனசார சாப்பிட ரொம்ப நல்ல ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். ரீசெண்டாக வெளியே கிளம்பிட்டு இருக்கப்போ திடீர்னு ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க. எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, வேற என்னடா டக்குன்னு செய்யறதுன்னு பாக்குறப்போ தான் ஹாப்பிமா சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் வாங்கி வச்சிருந்ததை பார்த்தா, ரைட்ரா சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு டக்குன்னு 250 கிராம் குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ்ல நல்லா டிப் பண்ணி, நெக்ஸ்ட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ண ஃப்ரை மிக்ஸ் பேட்டர்ல நல்லா டிப் பண்ணி, நெக்ஸ்ட் ட்ரை மிக்ஸ்னு 3 டைம் கோட் பண்ணி, குக்கிங் ஆயில சூடு பண்ணி, சிம்ல வச்சு 10 மினிட்ஸ் பொறிச்சு எடுத்தா போதும், கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் KFC டஃப் கொடுக்குற மாதிரி ரெடி. நானும் ஹாப்பி, அதை சாப்பிட்ட ரிலேஷன்ஸும் ஹாப்பி. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இப்ப தாம்பரம்ல லாஸ்ட் ஸ்பாட், வர்த்தியான ஸ்பாட் தான் சொல்ல போறேன், கேரளா கார்னர். இது கரெக்டா ஏர்ஃபோர்ஸ் ரோட்லயே இருக்கு. இங்க சட்டிச்சோறு, பீஃப் கிளி பரோட்டா, கப்பான்னு பல கேரளா டிஷ்ஷஸும் இருக்கும். ஹைலைட் என்னன்னா, சட்டிச்சோறுல நிறைய ஸ்டஃப் பண்ணி less than 200 ரூபீஸ்க்கே கொடுப்பாங்க. நான் ஒரு 1 இயர் பிஃபோர் சாப்பிட்டிருந்தா அப்பெல்லாம் வெறும் 120 ரூபீஸ்க்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுட் லவரா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் தாம்பரம்ல நல்ல ஸ்பாட்ஸ் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா தாம்பரம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நிவிஸ் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.